நடிகர் கமல் அவர்களை பற்றி நித்யா அவர்கள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதே போல் இப்போ சிம்பு அவர்களை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்களாம். என்னென்னு நம்ம வீடியோக்குள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடந்த சில வருடங்களாகவே சோசியல் மீடியாவில் தாடி பாலாஜி மற்றும் அவருடைய குடும்ப பிரச்சனை தலைவிரித்து ஆடிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்களுடைய மனைவி நித்யா, போஷிகா என்ற மகளும் இருக்காங்க. தாடி பாலாஜியும் நித்யாவும் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் இணைந்து நடனம் ஆடிய பொழுது தான் இருவருக்கும் இடையே இருந்த பிரச்சனை வெளியே வந்தது. பிறகு இவர்கள் இருவரும் தொடர்ந்து போலீஸ் கோர்ட்டுன்னு தங்களுடைய குடும்ப பிரச்சனையை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்துட்டாங்க. அதோட சோசியல் மீடியாவில் பயங்கர சர்ச்சையும் ஏற்படுத்துச்சு. பிறகு கணவன் மனைவி இருவரும் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில தான் தமிழில் நடைபெற்ற பிக்பாஸ் இரண்டாவது சீசனில் இவர்கள் இருவருமே போட்டியாளர்களாக கலந்துகிட்டாங்க. சீசனினுடைய இறுதியில் இருவரும் சேர்ந்து விட்டதாக காட்டப்பட்டது. ஆனால் இவருவரை தாடி பாலாஜி தனியாகவும் நித்யா தன் மகள் போஷிகாவுடனும் வாழ்ந்து வராங்க. தாடி பாலாஜி பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில் இருந்தபோது தனது மகள் குறித்து கண் கலங்கி பேசியிருந்தார். அப்போது தன் மகளிடம் சேர்ந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க நித்யா. இந்த நிலையில் தனது மகளை மனைவி பிடியிலிருந்து மீட்டு தரும்படியும் மனைவி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடியும் நடிகர் தாடி பாலாஜி தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற நித்யா, பிக்பாஸ் முடிந்ததும் கமல் ஒரு மது விருந்து வைத்ததாகவும் அப்போது பாலாஜி தன்னிடம் சொல்லாமலேயே வந்ததாகவும், கமல் முன் நல்லவர் போல பாலாஜி நடித்தார், அப்போது முதல் கமலிடம் இந்த பிரச்சனை குறித்து நான் பேச முயற்சி செய்தேன், மக்கள் நீதி மையத்திற்காக நான் மிகவும் உழைச்சேன், அப்போது அவர் என்னிடம் என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்கவே இல்லை, தன் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய பிரச்சனையே அவரால் தீர்க்க முடியலை, இவர் எப்படி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க போகிறாருன்னு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நித்யா அவர்கள் கண் கலங்கி பேசியிருந்தாங்க. அதே போல் பாலாஜி பற்றி பேசிய போது அவர் நல்ல நாடகம் போடுறாரு, மீடியாவிற்காக தான் இத்தனையும் செய்கிறாரு, அவர் வேலைக்காக அவர் எங்களுடைய பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காரு, ஆனால் நான் கூட்டிகிட்டு போனால் தப்புன்னு குற்றம் சாட்டுறாரு, கண்டிப்பாக சீக்கிரமே அவர் விரைவிலேயே கைது செய்யப்படுவார்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மீடியாவில் இருந்து எனக்கு சிம்பு மட்டும்தான் என்ன பிரச்சனை என்பதை எனக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் செஞ்சு விசாரித்தார். முதல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பேசுகிறாங்கன்னு நான் கட் பண்ணிட்டேன், அப்புறம் வீடியோ கால் மூலமாக என்னிடம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் சிம்பு அவர்களை திரையில் வேறு மாதிரி பார்த்துருப்போம், ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் ரொம்பவே தங்கமான மனிதர்னு சொல்லியிருக்கிறாங்க நித்யா. இப்போ இதுதான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.